எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் வரைக்கும் ஒரு ஷார்ட் வ்ளாக் தான். இப்போ நான் வந்து வீடியோ ஒரு 8:49 எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தீர்த்தாவை வந்து குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ்லாம் போட்டு முடி வாரணும், அவளுக்கு முடி வாரணும், பொட்டு வைக்கணும். தருணை வந்து குளிப்பாட்டி முடிச்சாச்சு, அவன் வெளியில் டிவி பார்த்துட்ருக்கான். இன்னைக்கு தீர்த்த ஆக்சுவலி டெய்லி வந்து நான் பசங்களுக்கு தலை குளிப்பாட்டுவேன். அந்த இப்போ நான்லாம் அப்படி தான் வளர்ந்தேன், டெய்லி தலைக்கு குளிக்கிறது குளிப்பேன். எப்பாச்சும் கோல்டு உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் குளிக்காமல் இருப்பேன், மற்றபடி தலைக்கு டெய்லி குளிப்பேன். ஸோ குழந்தைங்களும் அப்படி நான் ஃபாலோ பண்ண வச்சுருக்கேன். அவங்க சளியில் எதுவுமே பிடிக்கிறது கிடையாது, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்துனதுனால அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நேற்று வந்து தருண் கொஞ்சம் இரும் தலைவலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன்னா, சரி எங்கே கோல்டு ஏதோ பிடி குளிர் டைம் தானே, ஏதாவது சளி கிளி பிடிக்க போதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மேல் தான் கழுகினேன். மற்றபடி டெய்லி தலை குளிப்பாட்டு அந்த ஹேபிட் வரணுங்கிறதுனால விட்டு போகக்கூடாது சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தீர்த்தாவே நான் வந்து மேல் கழுகி மேல் தான் கழுகி விட்டுருக்கேன், தலைக்கு ஊற்றலை. இப்போ நாளைக்கு கண்டிப்பாக இது பண்ணிவிடுவேன், ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டோன்னா அப்புறம் அதே பழக்கமாயிடும். ஸோ எனக்கு எனக்கு அது எனக்கு தலைக்கு குளிச்சாதான் வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் ஃபீல் பண்ணுவேன், அது அப்படியே பழகிடுச்சு இல்லையா. ஸோ டெய்லி எனக்கு சளி பிடிச்சா கூட நான் வந்து ரொம்ப சளி பிடிச்சாதான் தலைக்கு ஊற்றாமல் இருப்பேன், மற்றபடி நார்மலாக பிடிச்சாலும் தலைக்கு ஊற்றுருவேன். எனக்கு அது தலைக்கு குளிக்கலைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை குளிக்காத மாதிரியே ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ அப்படியே பழகிடுச்சு இல்லையா, அதான். ஸோ வந்து அவளுக்கு முடி குடுமி போட்டு விடணும். தலைக்கு குளிச்சேன்னா கொஞ்சம் முடி ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட்டி விடுவேன். இப்போது தலைக்கு தண்ணி ஊற்றலைல்ல, அதனால ரெண்டு குடுமி போட்டு விட்டுருவேன். இப்போ வந்து வெளியில் போயிட்டு தருணுக்கும் தீத்தாக்கும் டிஃபன் கொடுக்கணும். டிஃபன் கொடுத்து முடிச்சுட்டு கிச்சனில் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் இருக்குது, சாதம் அடுப்பில் ஆயிட்டுருக்கு. நான் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள டிஃபன் கொடுக்கறதுக்குள்ள சாதம் வடிக்கிற ரெடி ஆகிடும். அப்புறம் இன்றைக்கி சமையல் ஆரம்பிக்க வேண்டியது. அதெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, இன்றைக்கி ஒன்று டெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எப்படின்னு சொல்கிறது, மத்தியானத்துக்கு மேலே தான் நான் ஆக்சுவலி வந்து ஃப்ரீ ஆவேன்னு கேட்டால் ரிலாக்ஸாக இருக்கிறது மத்தியானத்துக்கு மேலே தான். இப்போ வந்து லஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல். சாதம் வந்து நான் வடிச்சிட்டேன். ஆக்சுவலி வெண்டைக்காய் வச்சு நான் என்ன குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல வெண்டைக்காய் வந்து தனியாக வதக்கி எடுத்துடுவேன், ஏன்னா அந்த வளவழன்னு இருக்கிற காய் இல்லையா, அதனால் வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும் போது சேர்த்து போட்டோன்னா அது வேகாத மாதிரியே இருக்கும், எனக்கு ஃபீல் ஆகும் அந்த வளவளன்னு அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து முதல்லே கொஞ்சம் ஆயிலில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும், அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. ஸோ இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் பக்கத்தில் குக்கரில் வந்து பருப்பு ஆயிட்டுருக்கு, பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு துணி அதுக்குள்ளே துணி ஆகிடும், மேலே போய் போட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா தருண் தீத்தாக்கு இன்றைக்கி டெஸ்ட் எழுத வைக்கணும். உள்ளே வந்து ரெண்டு பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுட்டி டிவியில் வந்து கிட்ஸோட டான்ஸ் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்களா, அதை அவங்க பார்த்தாங்க. ஸோ நாங்கள் டான்ஸ் ஆடுறோம், எங்களை வீடியோ அவங்க அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கு ஆடிட்டு இருக்காங்க. அவனுக்கு அரமணி தெரியல, வாமா மின்னலு சாங் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அது ரெண்டு லைன் தான் தெரியும், அந்த ரெண்டு லைனே அவன் பாடி பாடி ஆடிட்டு இருப்பான். ஸோ தருண தீத்தா உள்ள வந்து அம்மா வரத்துக்குள்ளே நாங்கள் ரெடியாக நிற்கிறோம், டான்ஸ் கற்றுக்கிட்டு நிற்கிறோம், நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சு உள்ளே போனோம்னா ரெடியாக இருக்கு, உள்ள அதான் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா கிச்சனில் வந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்களே ஏதாவது. ஸோ உள்ளாதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெண்டைக்காய் வந்து வதக்கி முடிச்சுட்டு அப்புறம் பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாம்பார் போட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணுறது கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் என்ன, இன்னைக்கு யூனிட் டெஸ்ட்டுங்கிறதுனால அவங்களை எழுத வைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஸோ அதுதான் ஒரு பெரிய வேலை. இப்போ பாருங்கள், உள்ளே வந்து நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே வந்துட்டேன், ரெண்டு பேருமே வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு லைன் தான், அப்போ அவங்களே பாடிட்டு தான் ஆடுறாங்க, நான் அதை மியூட் பண்ணிவிட்டேன், அதான் உங்களுக்கு கேட்கல, அவங்களே பாடிட்டு ஆடிட்டுருக்காங்க. ஸோ இதை முடிச்சு இப்போ நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ அவங்கள இந்த நல்ல மூடிலேயே வந்து எழுத கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஸோ வந்து ரெண்டு பேரும் எழுதி வச்சிடணும். அப்புறமா வந்து அவ்வளோதான் எனக்கு, ஓவர் மத்தியானம் சாப்பாடு ஊட்டி விட்டு நாங்களும் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் ரெஸ்ட்டுங்கிறது அவ்வளோதான். இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4:30 இருக்கும். இன்னைக்கு கிளைமேட்டே ரொம்ப நல்லா இருக்குது, இன்னைக்கு இல்லை இப்போல்லாம் மழை சீசன் முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து வெயிலும் இல்லாமல், ரொம்ப வெயில் இல்லாமல், ரொம்ப அதிகமும் இல்லாமல் மீடியமாக நல்லா இருக்குது. ஸோ மீடியமாக நல்லா இருக்கா வெயிலே இல்லாமல். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஈவினிங் வந்து நான் பாஸ்தா பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலி நான் பாஸ்தா ரெசிபி வந்து நான் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன், வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறதும் வெஜிடபிள்ஸ் சேர்க்காமல் பண்ணுறதும் நான் போட்டிருக்கேன். சேம் தான் வெஜிடபிள் போட்ஸ், அதே இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி தான். இன்றைக்கி நான் வந்து வெஜிடபிள் போடாமல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் கேரட் பீன்ஸ் கேப்சிகம், பீன்ஸ் போட மாட்டேன், கேரட் கேப்சிகம்
போட்டு செய்வேன். இல்லைனா வெறும் தக்காளி வெங்காயம் சாசஸ் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுவேன். ஸோ அதுக்காக பாஸ்தா வேக வைக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன புதுசாக கொஞ்சம் ட்ரை, இது என்னன்னா நாளைக்கு ரவை உப்புமாக்காக மாமியார் ரவை வறுத்து வச்சிருக்காங்க, அதுதான் அது கொஞ்சம் ஆரத்துக்காக வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து பாஸ்தா வந்து எப்படி ட்ரை பண்ணுறேன்னா, நார்மலாக வந்து ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ கெச்சப் அது போட்டு பெப்பர் பவுடர் போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்துட்டு வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிடும்போது அதில் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையில நல்லதாங்க வந்துச்சு. ஸோ வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி தக்காளி நிறைய போகணுன்னா சொல்கிறாங்க பாஸ்தாவில், பட் எனக்கு நிறைய போட்ட ஒரு மாதிரி டேஸ்ட் எனக்கு பிடிக்கலனால நான் வந்து தக்காளி குவான்டிட்டி கம்மியாக தான் இருப்பேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் கூட தக்காளி கம்மியாக தான் எடுப்பேன். ஸோ வந்து பாஸ்தா வெந்துச்சு, நான் வந்து அதை ஆற வச்சுருக்கேன். நம்ம இப்படி கொஞ்சம் பெரிய பிளேட்டில் உதிரியாக போட்டு கொஞ்சம் ஆற வச்சாதான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்குங்க. இல்லைனா ஒட்டிகிட்டே இருந்தால் நம்ம வந்து அதை போட்டு கிளறும் போது ஒரு மாதிரி உடஞ்சி போடுற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆகிடுற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒரு தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள், சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சோயா சாஸ் எல்லாமே ஆட் பண்ணி கடைசியில் அது கொத்தமல்லி எல்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நேராக வேலையில் முடிஞ்சிருச்சு, நேராக வந்து கீழே மோட்ரு போட போனோம். தருண் டீத்தக்கு தெரியாமல் போனோம், இல்லை பின்னாடி ஓடி வருவாங்க. மோட்ரு போட்டு கையோட குழந்தைங்களை மேலே கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு தான் ரெடியாக நிற்கிறாங்க. ஆக்சுவலி 5:30 ஆகிடுச்சுப்போம் மோட்ரு போட்டு. அப்புறம் நான் மேலே போயிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே மோட்ரு ஆஃப் பண்ணிடுவேன், டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் போகும்போதே வந்து போட்டு போயிடுது. இப்போ மேலே இப்போ தருண் தீர்த்த வந்து ரெடியாக நிற்கிறாங்க மேலே. அவன் செப்பல் போட்டு ஸ்லிப்பர் போட்டுட்டு இருக்கான் தருண். தீர்த்தம் போட்டு மேலே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் திட்டிட்டு இருந்தேன், அம்மா வந்தால் தான் மேலே போகணும்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ தான் உள்ளே போனாவ தருண் செப்பல் போட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் 1/2 வந்து மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி நல்லா இருக்குங்க மாடியில். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேலே போனால் தான் வெயில் கம்மியாகும். ஆனால் இப்போல்லாம் வந்து 5 மணிக்கே வந்து வெயிலே கிடையாது. கிளைமேட் அந்த குளிர் சீசன் இல்லையா, அதனால வந்து நமக்கு வெயிலே தெரியல. ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு வேற ஏதோ ஒரு இடத்துல கூலிங் பிளேஸில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ வந்து இந்த விளாகும் நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணலைன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் என்ன எப்பப்போ வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.